புது யுகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். திஸ் இஸ் மேக்னா ஆலன் ஃப்ரம் கேரளா. இன்னைக்கு தேடு மூவி ஆடியோ லான்ச் நடந்துட்டுருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ஈஸ்வர் சாருக்கு அண்ட் ப்ரொடியூசர் சார் சிவகாசி முருகேசன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கேரக்டர் இது என்னோட இதில். ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ வியூவர்ஸ் எல்லோரும் தியேட்டர் போய் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள். மியூசிக் டைரக்டருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ், பிகாஸ் சூப்பராக இருக்க சாங்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி கேட்பீங்க எல்லோரும். எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஹாய் புதியுகம் சேனல் வியூவர்ஸுக்கு என்னோட வணக்கம். என் பேர் சஞ்சய். இன்னைக்கு கிஷோர் சினிமா ப்ரொடக்ஷன்ஸில் தேடுமையோட ஆடியோ லான்ச். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ஈசு சாருக்கும் ப்ரொடியூசர் முருகேஷ் சாருக்கும் என்னோட ரேரன் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் மேகனா பண்ணியிருக்காங்க, பிரபாகர் முருகேஷ் சார் நல்ல லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் நிறைய நியூ ஃபேஸஸ் நிறைய பேர் சார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு பார்ட்டாக வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பின்ன இது 100% ஒரு த்ரில்லர் மூவி, 2 hours உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குங்கிறது கேரண்டி. ஸோ நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இனியும் சப்போர்ட் கொடுங்க, நன்றி. வணக்கம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுசி ஈஸ்வர். நான் தேடுங்கிற படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறேன். இந்த படத்தை கிஷோர் சினியாட் சார்பாக சிவகாசி முருகேசன் அவர்கள் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அந்த பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்தியிருக்கிறோம். படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான தேடல் இருக்கும். கதாநாயகியும் கதாநாயகனும் வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதை எப்படியாவது கெடுக்கணும்னு நினச்சி ஒரு வில்லன் அவங்கள தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த உயரமான இடத்துல செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சி 2 குழந்தைங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க, ரிஸ்கியான செல்ஃபி எடுக்கிறதுக்காக. அவங்கள தேடி ஒரு அவங்களுடைய பெற்றோர்கள் தேடி போயிட்டு இருப்பாங்க. இந்த 3 வகையான ஒரு தேடலினுடைய முடிவில் என்னாச்சு, ஹீரோ ஹீரோயினுடைய வாழ்க்கை அமைஞ்சதா அமையலையா, வில்லன் ஜெயிச்சாரா ஹீரோ ஜெயிச்சாரா, அந்த குழந்தைங்க என்னாச்சு அப்படிங்கிறது தான் அதனுடைய முடிவாக இருக்கும். படத்தினுடைய ஒவ்வொரு காட்சி அமைப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த படத்தில் வராத மாதிரியான காட்சி அமைப்புகளாக பார்த்து பார்த்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கிளைமேக்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லாரையும் மனசை உருக வைக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இது ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளராக வந்து டிஜே கோபிநாத் பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து 2 பாடல்கள், ஒரு மெலடி பாடலும் ஒரு குத்து பாடலும் இருக்குது. சண்டை பயிற்சி வந்து எஸ்ஆர் முருகன் அவங்க பண்ணியிருக்காங்க. நடனம் வந்து கம்பு முருகன் அவங்க பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக ஒத்துழைச்சதுனால இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். எங்களை மாதிரி புதுசாக வரக்கூடிய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் மேலும் மேலும் நல்ல படைப்புகளை கொடுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டிஜே கோபிநாத் நான். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் முருகேஷன் அவர்கள், திரு ஈஸ்வர் டைரக்டர் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சிருக்கேன். இந்த படத்தில் 2 பாடல்கள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த பாடல்கள் வந்து இளையகம்பன் கவிஞர் இளையகம்பன் எழுதியிருக்காரு. மிக அற்புதமான பாடலாகவும் இந்த வருஷத்தினுடைய ஒரு ஹிட்டான சாங்ஸாகவும் இது அமையும். எல்லோரும் இந்த படத்தை ரொம்ப நல்லா வந்திருக்க படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்குமாறு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நான் இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். என் பேர் வந்து எஸ்ஆர் முருகன். இந்த படத்தில் 2 ஃபைட்டும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, ரொம்ப லைவாக எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தின் இயக்குநருக்கு திரு ஈஸ்வர் சாருக்கும், தயாரிப்பாளர் திரு முருகேசன் சார் அவர்களுக்கும், அப்புறம் கேமராமேன் சார் சபரி சாரும், கலை இயக்குநராக பணிபுரிஞ்ச திருஞானம் சாருக்கும், மற்றும் நிகில் சாருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா வில்சி எடிட்டர் வில்சிக்கும், இன்றைய பொழுதின் கதாநாயகன் என் இசையமைப்பாளர் கோபிநாத் சாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பட்ஜெட்டில் பண்ணாலும் நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் பார்த்து படத்தை வெற்றியடைய செய்யும்போது கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கிஷோர் சினியார் தேடு படத்தோடைய தயாரிப்பாளர் சிவகாசி முருகேசன் நான். இந்த படத்தில் ஒரு வில்லனாகவும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து டைரக்டர் வந்து சுசி ஈஸ்வர். அவர் முத என் கதை சொன்னப்போ எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அதனால் அந்த படத்தை தயார் பண்ணுன்ட்டு நான் முன் வந்தது. இதுக்கு இசையமைப்பாளர் வந்து கோபிநாத் அவர்கள். இந்த படத்தில் 2 சாங் இருக்குது, 1 குத்து சாங்கு, 1 மெலடி சாங்கு. ரெண்டுமே அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு. நடன கலைஞர் வந்து
திரு கும்பமுருகன் அவர்கள். எல்லாம் ரெண்டு ஃபைட்டு வச்சுருக்கோம், ரெண்டு ஃபைட்டும் நல்லா செம்மையாக வந்திருக்கு. ஃபைட் மாஸ்டர் வந்து எஸ் ஆர் முருகன் அவர்கள். மித்தபடி இதில் எல்லாம் புதுமுகமாக நடிச்சிருந்தாலும் அவங்க புதுமுகங்கள் அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு அவ்வளவு அருமையாக ஒரு இயல்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய நீங்கள் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணணும். வியூவர்ஸ் எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பார்த்து எங்களுக்கு ஒரு படம் வெற்றி பெற நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும்.